புதன் வியாழக்கிழமை போதிக்கொண்டிருந்த சபையில் வார வாரம் வியாழக்கிழமை ஒன்று ஒன்றாம் அதிகாரம் அதிகாரத்திலிருந்து ஐந்தாம் அதிகாரம் வரைக்கும் கடைசி வருஷம் வரைக்கும் வார்த்தை வார்த்தையாக வருஷ வருஷமாக போதித்திருக்கிறேன். ரெண்டு வருஷத்துக்கு மேலே போதித்தேன். அதில் அவ்வளவு இப்போ பேருடைய வாழ்க்கை எதுவும் சாதாரணமாக இல்லை, அனுபவத்திலிருந்து பேசுவார். அநேக நேரத்தில் அவர் அவசரப்பட்டு பேசுவார்னு சொல்லுவாங்க, ஆனால் அனுபவத்திலிருந்து பேசுவார். அவருடைய ஒரு அனுபவம் என்னன்னா, அவருடைய படகு காலியாக வந்திருக்குது, வேலை செஞ்சுட்டு கூலி இல்லாமல் வந்திருக்கிறார். நாங்களும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார். கேட்டு அப்படியே வேலைக்கு போறார். நைட் ஷிஃப்ட் போய் வந்தார், ஆராதனை அட்டன் பண்றார், திரும்ப அப்படியே வேலைக்கு போறார். வீட்டு கூட போய் சொல்லல, அடுத்த வாரம் முயற்சி செஞ்சு பார்க்கறதுலாம் கிடையாது. அடுத்து பஷீப் முடிஞ்சு ஆராதனை முடிஞ்ச உடனே ஜாபுக்கு போறார். போன மனுஷன் எதை குறிச்சு கவலைப்பட்டானோ அதுக்கு பதில் பெற்றுக் கொண்டு வருகிறான். எதை நினைச்சு சோர்ந்து போயிருந்தானோ அதுல அவன் வலை கிள்ளிய தக்க படம் நிரம்பத்தக்க மீன்கள் அப்படிங்கிறான். அந்த பேரு தான் இரண்டாம் அதிகாரம் ஒன்று பேரு ரெண்டு பேரு ஒன்னாம் அதிகாரத்தில் சொல்றாரு. அவருடைய வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் சொல்றாரு. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஞானமாயிருக்கிறது. இதை கவனிக்கிற எந்த ஒரு பொருளாதார ரீதியாக பற்றாக்குறையிலேயோ அல்லது தரித்திரத்திலேயோ அல்லது பொருளாதார ரீதியாக சாதாரணமான மனுஷன் தேவனுடைய வசனத்தை அவன் கவனிக்கும் போது அவன் நிச்சயமா அவன் சாதாரணமா இருக்கவே முடியாது. சாதாரணமா இருந்தாலும் மாறிடும். அதுதான் ஆலயத்துக்கு வரும், அதுதான் வார்த்தையை கேட்கணும், அதுதான் கட்டுற பாடணும் துதிக்கிறோம். எதுக்கு இதெல்லாம் வாழ்க்கை மாற்றக்கூடிய காரியங்கள் இல்லைன்னா செய்ய மாட்டேங்க சபையில், அதெல்லாம் செய்ய மாட்டோம். எது பிரயோஜனம் இல்லையோ, எது சும்மா செய்கிறதா இருக்குதோ, எது பக்தி விருத்தி உண்டாகாதோ அதெல்லாம் இங்க செய்யறதில்லை. எது நமக்கு பிரயோஜனமா இருக்குமோ, எது நமக்கு பலன் தருமோ, எது செஞ்சா அர்த்தமுள்ள ஒரு ஆராதனையா கூடி வந்ததா இருக்குமோ அதெல்லாம் செய்ய முயற்சிக்கிறோம். அதெல்லாம் வார வாரம் செய்யும். அதுல ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, வார்த்தை போதிக்கிறது, வேறு எடுத்து போதிக்கிறது. ஏன் நம்ம பேர போதனை, இந்த வார்த்தை போதனை நமக்கு ரொம்ப அவசியம். பேர் வார்த்தை போதனையை கேட்ட பிறகு அதுக்கப்புறம் சொல்லுகிறான், இப்படி வார்த்தை தருகிற தைரியத்துல கடந்து போறேன், வார்த்தை தருகிற நம்பிக்கையில கடந்து போறேன், இப்படி வார்த்தை தருகிற அந்த உற்சாகத்துல விசுவாசத்துல வலைய போடுன்னு சொல்லிட்டு போடுறான். போட்டவன் படகு நடந்தது. அதுக்கப்புறம் படகையும் வலையையும் மீனையும் விட்டுட்டு பேசுகிறான் போறான். ஏன்னா அவன் ஒரு காரியத்தை கற்றுக்கிட்டான், தோல்வி என்பது வாழ்க்கையில் நிரந்தரமானதல்ல. வாழ்க்கையிலே நமக்கு உண்டாகிற இழப்பு நமக்கு பல பொருளாதார ரீதியாக தொற்று போனால் அது தேவனை நம்புகிற மனுஷன் அது நிரந்தரமானதல்ல. அதை அவன் மாற்றி அமைக்க முடியும். அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நேரம் முன்னாடி ஒண்ணுமே ஆகப்படலன்னு சொன்னவனுக்கு எல்லாம் கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்க கிடையாது, அதை எல்லாத்தையும் வீட்டுக்கு பேச முன்னாடி போறான். என்னன்னா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டான், வார்த்தை இருக்கிற இடத்துல போனா எப்பொழுதும் என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும், என்ன தேவையோ அது நிச்சயமா கிடைக்கும். வார்த்தைக்கு வாழ்க்கை இடம் கொடுக்கிறதுக்காக இயேசு முன்னாடி போறான். அப்படிப்பட்டவன் போயிட்டு என்ன செய்யறான்னா, ஒரே ஒரு மீன் பிடிக்கிறான். அந்த மீன்ல கூட காத்து காசு வச்சிருக்கிறார். ஒரு மீன் கூட கிடைக்கலன்னு பல புதுசா பல முழுதும் நிரம்புது, பழகு நிரம்புது. ஒரே ஒரு மீன் தான் பிடிக்க போறான். அந்த ஒரு மீன் அவன் என்ன மீன் மீன் பிடிக்கிறானோ அது கூட காத்து காசு வச்சிருக்கிறார். வருமானம் குறைவாக இருக்கட்டும், அதை
எப்படி இதை பயன்படுத்தி இன்னொரு வாழ்க்கை கிடையாது. இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை தான், இதை எப்படி நல்லா பயன்படுத்தி எப்படி என்ஜாய் பண்றது, இந்த வாழ்க்கையை எப்படி அனுபவித்து வாழ்றது, அதை பண்ற வாழ்க்கை பேசப்படும். இன்றைக்கு பேசப்பட்டால் என்ன கொண்டு வாழ்க்கை நிறைய வாழ்க்கை பிள்ளைகள் இருக்கு, தயவுசெய்து கேளுங்க. திருமணம் ஆனவர்கள் இருக்கீங்க, திருமணம் ஆக போறவர்கள் இருக்கீங்க, திருமணம் ஆகி போய் வாழ்க்கை தொடங்கி ஒரு சில வருட ஒரு சில காலங்கள் நீங்க வாழ்ந்திருக்கலாம். வாழ்க்கையை குறித்து அநேக எண்ணங்கள் கொடுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சொல்லணும், குடும்பத்தை குறித்து. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்துல இருக்கோம், யாரும் குடும்பத்திற்கு வெளில வந்ததில்லை. நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்துல இருக்கோம். நமக்கு ஒரு பெற்றோர், நமக்கு கணவன் மனைவி, நமக்கு பிள்ளைகள், ஒரு வாழ்க்கை இருக்கு. இதை நாம் எப்படி பார்க்கிறோம், இதை எப்படி வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது என்பது ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 24 குடும்பத்தை எப்படி சரிப்படுத்திக் கொள்வது, வெற்றியாக வாழ வைப்பது. நீதிமொழிகள் 24 அதை குறித்து வாசிக்கிறோம். கிடையாதுன்னு சொல்லி எதுக்காக சொல்றேன்னா, நிறைய
ரிலீஸ் ஆகும். குடும்ப வாழ்க்கையை குறித்து அதிகமாக கவனம் செலுத்துகிறோம், போதிக்கிறோம், அதை அழைப்பு
இவங்க பேச சொல்லி கடவுடைய அழைப்பு சும்மா பேச முடியாது. இந்த பத்தி பேச ரொம்ப கஷ்டம். நம்மளை பத்தி நான் பேசலாம், ஏன்னா எங்களுடைய அழைப்பு எங்கள் சாதை அப்படிப்பட்ட ஒரு சாதை. இங்க வரவங்களுக்கு குடும்பம் குழப்பத்தாலும் சரியா இருந்தேன்னா இங்க நான் விசுவாசிக்கிறேன். தேவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த குடும்பத்துடைய நிலம் அவருக்கு தெரியும். குடும்பத்தில் உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க கடந்து போறீங்கிறது தெரியும். நான் விசுவாசிக்கிறேன். We
காலேஜ் நடக்குது. ஒரு வாரம் எங்களுக்கு அங்கே செட்டாக போடுறதுக்காக எங்களை அங்கே ஒரு விசேஷமான இடங்களுக்கு கூப்பிட்டு போனாங்க, பெரிய ஷாப்பிங் சென்டர் கூட்டு போனாங்க. அந்த ஊரே அது ஒரு சின்ன கிராமம், ஒரு கிராமம் நாங்கள் தங்கியிருக்கிறது. அந்த கிராமத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட பெரிய ஷாப்பிங் ஏரியாஸ் பெரிய பெரிய கடைகள்லாம் இருந்துச்சு. நேரத்தையும் பார்க்கும் மாதிரி நல்லா அழகாக கட்டி வச்சுருக்காங்க. அப்படின்னு நம்ம அந்த உபகாரலாம் ஒரு கடைக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம். நம்ம பார்க்கலாம். நான் கேள்விப்பட்டது எல்லாம் நம்ம குழந்தைய எப்படி நம்ம குழந்தைய எப்படி எழுப்புங்க. நீங்க கீழே உதவ விடாது, யார் மாறி மாறி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ல உதவுங்க. அப்படி உதவாது. சந்தேகத்தை கேட்க மாட்டார். விசாரிக்க நல்லா இருக்கேன், சாப்பிட்டியா தூங்கியா
நான் கூட என் கூட என் மனைவி கூட ஒரு நாள் ஃபோன்லேயே டெய்லி 1 hour பேசுகிறேன். அவங்க வேலைக்கு போயிடலாம், வீட்டில் தான் போய் அப்படி கிடையாது, டெய்லி 1 hour ஃபோன்லேயே பேசுகிறேன். எதுக்காக ஃபோன் பேசுகிறேன்னா சந்தேகத்துக்காக இல்லை, நான் பேசுறது விசாரிக்கிறது எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, யாரும் எப்படி பேசுறது. ஆனால் சில வீட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கல, ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், ஒருத்தர் எங்களுக்கு காண்டாக்ட் வண்டியாக போகணும். இப்போ நான் எங்கே இருக்கு சொல்லலாம், வீட்டில் போனோம் சாயந்தரம் போகவே முடியாதுன்றார், ஃபோன் இருந்தது அப்படியே காட்டுறேன், ஃபோன் எடுத்து அப்படியா. வேறு சொல்றது புத்தி உள்ள ஸ்திரீயை அவன் புருஷன் நிறுவ